மரபு டிவி நேர்களுக்கு வணக்கம் எல்லா பணியும் என்னென்ன கண்டாலும் இல்லாதோடைய நீண்கல்வாய் இப்போ நம்ம பார்க்க போகிறது காய்ச்சல் வரும்போது அது என்ன காரணத்துக்காக வருது அப்படிங்கிற உண்மை காரணம் புரியாததுனால நம்ம வந்து அதை சிறப்பு வைத்தியம் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி அதுக்குன்னு ஸ்பெஷல் வைத்தியங்கள் புது புது டெஸ்ட்டுகள் புது புது வைத்திய முறைகள் புது புது மருந்துகள் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ கிடைச்சில் இயற்கை மருத்துவத்தில் இருக்கிற நிலவேம்பு குடிநீர் வரைக்கும் எல்லா விதமான வைத்தியமும் அதுக்கு நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதில் வந்து வைத்தியம் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டால் உண்மை முறைப்படி காய்ச்சல் எதுக்காக வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுக்கு உண்மையிலே வைத்தியம் பார்க்க வேண்டாம் ஓய்வு எடுத்துக்கிட்டோம்னாலே போதும் அதுலேயே எது சுகுணமாயிடும் இதுதான் இயற்கை முறைப்படி சரியான ஒரு முறை இதை வந்து எந்தளவுக்கு நம்ம ஏற்றுப்போம் அப்படிங்கிறது இதில் ஒரு கேள்விக்குறி தான் மேலும் இதை பற்றி நிறைய விவரங்கள் வேணும் அப்படின்றது அப்படின்றனாலையும் இதை பற்றிய நிபுணர்களுக்கிறது தேவை அப்படிங்கிறனாலையும் ஹீலர் பாஸ்கர் ஐயா இருக்காங்களா அவங்க சொன்ன வீடியோவை போடுறேன் அதுலேயும் நீங்கள் தெளிவாக இன்னும் விவரமாகவும் விரிவாகவும் அதில் இருக்கும் ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட டெங்கு அப்படிங்கிற வீடியோ அவசியம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய வீடியோ இதை அவசியம் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் மனிதர்களுக்கு மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டாக நினச்சி இந்த டெங்கு அப்படிங்கிற இந்த வீடியோவை ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட வீடியோவை அவசியம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீ வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இது ஒன்று இருந்தாலே போதும் அத்தனை விதமான காய்ச்சலையும் எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கறத நமக்கு முழுசாக தெரிஞ்சிடும் அவசியம் இதை பாருங்கள் டெங்கு காய்ச்சல் இது வந்து கொசுவால் வருதுன்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது கொசுவுக்கும் டெங்கு காய்ச்சலுக்கும் சம்மந்தமே இல்லை உண்மையிலேயே கொசுவால் தான் டெங்கு காய்ச்சல் வருதுன்னா ஒரு வீட்டில் பத்து பேர் இருக்காங்க அதில் ஒருத்தருக்கு தான் வருது ஒம்பது பேத்துக்கு வரல ஏன் அவங்கள கடிக்கலையா ஊரில் கொடிக்கணக்கான பேர் இருக்காங்க ஆனால் சில பேர்த்துக்கு மட்டும்தான் டெங்கு வருது அதுவும் நீங்கள் சொல்கிறீங்க நான் சொல்லலை அப்போது மற்றவங்களெல்லாம் கொசுனால தான் டெங்கு பரவுது வருது அப்படின்னா ஆங்கில மருத்துவர்கள் அலோபதி டாக்டர்கள் அவங்களுக்கும் வரணும் இல்லையா அவங்களையும் கொசு கடிக்குதா இல்லையா இப்போ எந்த ஹாஸ்பிட்டல்லையாவது போய் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு அலோபதி டாக்டரு ஒரு இங்கிலீஷ் டாக்டர் அவர் லீவ் போட்டுட்டு அந்த அசிஸ்டண்ட்டு வந்து நர்ஸு வந்து சாரி சார் இன்றைக்கி நீங்கள் டாக்டரை பார்க்க முடியாது அவர் நேற்று கொசு கடிச்சிருச்சு அதனால் வந்து டெங்கு வந்துருச்சு வீட்டில் படுத்துருக்காரு ட்ரிப்ஸ் இறக்கிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் போயிட்டு நாலு நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களா அப்போ அலோபதி மருத்துவர்களுக்கு சிக்கன் குனியா டெங்கு மட்டன் குனியா சில்லி சிக்கன் குனியா இது எதுவுமே வர்றதே இல்லையா இல்லை வரும்போது அவங்க அதை சொல்கிறது இல்லையா இல்லை வராமல் பார்த்துக்கறக்கு அவங்க ஏதாவது சிறந்த தனியாக அவர் மருந்து சாப்பிட்றாங்களா அப்படிலாம் கேட்டிங்கன்னா உண்மை என்ன தெரியுங்களா அலோபதி டாக்டர்களுக்கு உண்மையிலேயே டெங்கு காய்ச்சல்லாம் வர்றது இல்லைங்க ஏன் வர்றதில்லைன்னா அவங்க இந்த அலோபதி சிஸ்டம்னு என்ன மருந்து மாத்திரை கம்பெனி என்ன அதில் என்ன விஷம் இருக்குதுன்னு அவங்க நல்லாவே தெரியும் ஏன்னா எல்லாம் கமிஷனுக்கு ஓடிட்டுருக்கு இதை யாரும் மறுக்கலாம் முடியாது ஒவ்வொரு மருந்து மாத்திரை கம்பெனியும் அலோபதி டாக்டர்கிட்ட வந்து என்னுடைய கம்பெனியோ மருந்தை நீ ஒரு வருஷம் எழுதி கொடுத்தீங்கன்னா உனக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுக்குறேன்னு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம்தான் ஒன்று கான்ட்ராக்ட் போடுவாங்க இல்லை ஃபாரின் டூர் கொடுப்பாங்க முதல்ல சின்ன சின்ன கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டுருந்தாங்க இப்போல்லாம் அப்படி இல்லை ஒன்லி கேஷ் தான் இப்படி நிறைய பூத்து நடந்துகிட்ருக்கு இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் இது நான் சொல்ல வேண்டியதில்லை அது அவங்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கிற அந்த மருந்து மாத்திரை கிட்ட கமிஷன் வாங்கிட்டு விற்று கொடுத்துருக்கிற இந்த அலோபதி மருத்துவர்கள் கண்டிப்பாக அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்போ அவங்க டெங்கு வந்தால் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதான் நான் கிளாஸ் நடத்திட்டுருக்குறேன் அதாவது எல்லா ஆங்கில மருத்துவர்களும் வர்ற பேஷண்ட்டுக்கு வேறு மாதிரி ஒரு விளக்கம் சொல்கிறாங்க தனக்கும் தன் குடும்பத்துக்கும் வேறு மாதிரி ஒரு வைத்தியம் பார்த்துக்குறாங்கிறதா உண்மை உதாரணமாக வக்கீலில் இருக்காங்க இல்லைங்களா எந்த ஒரு வக்கீலும் தன்னுடைய பொண்ணோ பையனுக்கோ டைவர்ஸுக்கு ஆறு வருஷமெல்லாம் வாய்தாக வாங்குறதில்ல வக்கீலு போலீஸு ஜட்ஜு இவங்க தன்னுடைய ஒரு குடும்பத்தில் இருக்கிற பாசம் மிகுந்த ஒரு ஒரு ஆளுக்கு ரொம்ப வருஷமெல்லாம் கேஸ் நடத்துகிறதில்லை நாலு ஃபோனில் நாலு மணி நேரத்தில் பஞ்சாயத்து முடிச்சிட்டு போயிடுவாங்க வெளியிருந்து வர கிளைண்டுகளுக்கு தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் பேசுவாங்க அதே மாதிரி தான் இந்த இங்கிலீஷ் மருத்துவமும் அதாவது ஊருக்கெல்லாம் ஒன்று தனக்கு ஒன்று இப்படி பொதுவாக ஒரு வேளை ஒரு டாக்டர் காய்ச்சல் வந்துடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க வீட்டில் தான் ரெஸ்ட் எடுக்கிறாங்க மாத்திரை சாப்பிட்றது ஊசி போடுறதில்ல சில ஃபார்மாலிட்டியெலாம் செய்கிறாங்க அது என்னங்கிறத நான் பல வருஷமாக ரிசர்ச் பண்ணி இதை உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை நம்ம தாத்தா பாட்டி ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்தது தான் அப்போ என்ன சொல்லுவாங்க அந்த டாக்டர்கள் வந்து நர்ஸ் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சார் வந்து வெளிநாட்டுக்கு டூர் போயிருக்காரு இந்த முக்கியமான ஆப்ரேஷன் விஷயமா போயிருக்காருன்னு போய் சொல்லுவாங்க ஆனால் வீட்டில் சும்மா படுத்து ரெஸ்ட் எடுத்து சரி பண்ணிட்டு வந்துருவார் இதே பொதுமக்களாக இருந்தாருன்னா பயமுறுத்து என்னங்க டெங்கு வந்துருக்குது அப்படின்னு படுக்க வச்சேன்னா லோன் வாங்கி பில்டிங் கட்டியிருக்காங்க நிறையா கடனெல்லாம் இருக்குது நிறையா படிச்சுட்டாங்க நிறையா சம்பாதிக்கணும் அது தகுந்த மாதிரி கார் வேணும் வெளிநாடெல்லாம் போகணும் நிறையா காசு வேணும் அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்போ அவங்கள அட்மி அட்மிட் பண்ணி பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி காருக்கு தகுந்த மாதிரி பில்லு போட்டு அனுப்பிச்சிட்ருக்குறாங்க ஸோ ஒரு வியாபாரம் டெங்குன்னு சொன்னால் தான் நிறையா பேர் படிப்பீங்க நிறையா மருந்து மாத்திரை சேல்ஸ் ஆகும் இது ஒரு சூழ்ச்சி மருந்து மாத்திரை கம்பெனிகளால் ஏற்படுத்தப்படுற ஒரு சூழ்ச்சி இப்போ ஒரு விஷயம் நான் கேட்குறேன் இப்போ டிவி மீடியா எல்லாமே இந்த பேப்பர்லாம் கத்திக்கிட்டு இருக்கு டெங்கு 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 சென்னையில் இருபது பேர் அட்மிட் ஆனாங்க தருமபுரியில் நாலு பேர் சேர்த்தாங்கன்னு இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு பத்து பத்து பதிஞ்சு வருஷத்துக்கு முன்னால் பிளேக் அப்படிங்கிற நோய் வந்துச்சு அப்போ இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பன்றி காய்ச்சல்னு இதே மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க நான் பத்து வருஷம் முன்னாலேயே இதெல்லாம் ஏன் வரது எப்படி சரி சொல்லி முடிச்சாச்சு திரும்ப திரும்ப ஒரே கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கே போர் அடிக்குது நீங்கள் முழுசாக வீடியோவும் பார்க்குறதில்ல நம்ம க்ளாஸுக்கு அட்டெண்ட் பண்ணுறதில்ல அங்கங்க வீடியோவில் யூடியூப்பில் வர சின்ன சின்ன பிட்ட பார்த்துட்டு ஈஸியில் பற்றி எல்லாமே தெரியும்னு வாய்க்கு வந்தாலும் பேசிகிட்டு இருந்தால் ஒன்றும் புரியாது ஏற்கனவே எல்லாம் பேசியாச்சுங்க உட்காந்து கேட்கணும் புரிஞ்சுக்கணும் ஃபாலோ பண்ணால் சரியாக போயிடும் முழுசாக புரிஞ்சிக்காமலாம் சரியாகாது இப்போ ஒரு கேள்வி அப்போது நோய் எங்கே போச்சு இப்போது இப்போ யாருக்காவது காய்ச்சல் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு பிளேக்குன்னு சொன்னாங்களா சிக்கன் குனியான்னு சொன்னாங்களா பன்றி காய்ச்சல்னு சொன்னாங்களா அப்போ அந்த கிருமியெல்லாம் இப்போ எங்கே இருக்கு எங்கே இருக்குது சொல்லுங்கள் ஒன்று ராக்கெட்டை பிடிச்சி சந்திரமண்டலம் போயிடுச்சா இல்லை பதுங்கு குழியில் போய் பதுங்கி இருக்குதா இல்லை எங்கேயும் இருக்குதுல்லாம் ஸோ மருத மாத்திரை கம்பெனியும் மாஃபியா கேங்கு இந்த எலுமநாட்டிகை இவனுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பிளான் பண்ணி பர்பஸாகவே ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு சைக்கிள் மாதிரி இதே தான் பண்ணிகிட்ருக்குறாங்க ஒரு முறை வரும்பொழுது உட்காந்து புரிஞ்சுக்கிட்டா அடுத்த முறை வரும்போது கேள்வியே இருக்கக்கூடாது முதல் முறை வரும்போது புரியாதனால திரும்ப 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 அவங்களும் அதே தான் பண்ணிருக்காங்க நாமளும் அதே தான் கேட்டிருக்கோம் சரி விஷயத்துக்கு வரங்க டெங்கு வந்தால் எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் முதல்ல இது ஒரு பெரிய விஷயம் கொஞ்சம் பொறுமையாக தான் கேட்கணும் டெங்குன்னு என்ன அது ஏன் வருது அது எப்படி இயற்கையாக மருந்து இல்லாமல் சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் டெங்கு ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட முதல்ல காய்ச்சல் ஏ வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் காய்ச்சல் ஏன் வருதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா டெங்குக்கும் அதே தான் சிக்கன் குனியாவுக்கும் அதே தான் மட்டன் குனியாவுக்கும் அதே தான் சில்லி சிக்கன் குனியாவுக்கும் அதே தான் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் தும்மல் நுரையீரல் இருக்கிற தூசுக்களை குப்பைகளை தும்மல் அப்படிங்கிற ரூபத்தில் உடம்பு வெளியேற்றுது நாம் என்ன பண்ணுறோம் தைலந்தடவி உள்ள அமுக்குறோம் அது உள்ளே போய் செட்டில் ஆகி குப்பை லங்ஸில் படர்ந்துடுது அதே மாதிரி மூக்கு ஒழுகுது உடம்பு கழிவுகளை வெளியேற்றுது நம்ம என்ன பண்ணுறோம் மூக்கு இருக்கிறோம் நிவாரண நைன்டி மிக்ஸ் ஆக்சன் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சாப்பிட்டு அதுக்கி உள்ளே போட்டுறோம் அது உள்ளே போய் ஒட்டிக்குது சளி வருது சளி மரியாதை வெளியே போக வேண்டிய ஒன்று குப்பை மலம் வந்தால் என்ன பண்ணுவோம் மலம் போயிட்டு வருவோமா இல்லையா அதை பிடிச்சி உள்ளே எழுப்போம் சளி வந்தால் துப்பணும் சிந்தனும் இது புரியாமல் அதுக்கு ஒரு மருந்து மாத்திரை சிறப்புன்னு சாப்பிட்டு ஐயோ குழந்தைங்க சளி பிடிச்சுன்னு சொல்லி பெரியவங்களுக்கு சளி பிடிச்சின்னு சொல்லி அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு அதுத்துக்கு உள்ளே போட்டால் அது குப்பையாக மாறுது இப்படி நுரையீரலில் நிறையா குப்பை இருக்குது ரொம்ப வருஷமாக தப்பான வைத்தியத்தினால் தப்பான வைத்தியம் என்னென்னா தும்மல் சளி மூக்கு ஒழுகிறது நுரையில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுறதுன்னு தெரியாத நோயின்னு சொல்கிற வைத்தியத்தால் நீங்கள் மாட்டிக்கிட்டு அதை உள்ளே வச்சுக்கிற வைத்தியம் பார்த்து வைத்தியம் பார்த்து ஆஸ்மா வீசிங் நெஞ்சு சளி சைனஸ் நிமோ நிமோனியா அலர்ஜி டிபி கேன்சர் வந்துட்டுருக்கு இதெல்லாம் குப்பைகள் தேங்கிறது தான் காரணம் அடுத்தது வாந்திங்கிறது நல்லது வாந்தி வந்தால் எடுக்கணும் எனக்கு அது வயிறு வந்து வெளியே விழுந்திருக்கு வாந்தின்னு என்ன உள்ளே போன சாப்பாடை சரியில்லைன்னு வயிறே புரிஞ்சுட்டு தூக்கி வீசுது அதை புரிஞ்சிக்காம வாந்தி வர மாதிரி இருக்கும்போது அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு உள்ள குப்பையை வச்சு அதை என்ன பண்ணும் வயிற்றுக்குள்ளே குப்பையாக தங்கி கிடக்கு அதே மாதிரி டிஸ்என்ட்ரி டயரியா இந்த வயிற்றால் போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா பேதியாகுதுன்னு அது என்ன பண்ணுது குடல் இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி வெளியே வீசுது கப்பு தாங்க முடியலன்னு தூக்கி வீசுது அது வந்தோன்னே போதும் ஐயோ நாலு முறை போகுதே ஏழு முறை போகுதுன்னு சொல்லி அதை பிடிச்சி அமுக்கு அதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டு அதை உள்ளே வச்சால் குடல் ஃபுல்லாக குப்பையாக கிடக்கு சரி வேறு வழியாக குப்பை வரலான்னு பார்த்து வந்தால் என்ன பேட் ஸ்மெல் அடிக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு லோசனு அதுக்கு ஒரு பர்ஃப்யூமு பவுடரு பவுட்ரு என்ன தெரியுமா கல் இருக்கு இல்லையா கல்லை வந்து எட்நூறு மைக்ரான் வரை சின்னதாக அரைச்சி கொடுக்குறாங்க பவுட்ரு கடையில் வைக்கிற பவுட்ருலாம் யாரெல்லாம் போடுறீங்களோ குப்பை உள்ளதான் தங்கும் அப்புறம் சோப்பு டிவியில் விளம்பரம் வர எல்லா சோப்புகளும் செக் பண்ணி பார்த்தாச்சு எல்லா சோப்பும் லண்டன்லேருந்து இருந்து எல்லா நாட்டில் எல்லா சோப்பும் செக் பண்ணி பார்த்தாச்சு எல்லா சோப்புலேயும் ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது இது பாமாயில் கழிவு இந்த சோப்பை யாரெல்லாம் போட்டு குடிக்கிறீங்களோ அது தோலில் ஒட்டிக்குது குப்பைகளை உள்ள தங்க வைக்குது இப்படி உடம்புல எப்பெல்லாம் உடம்பு குப்பைகளை வெளியேற்றுதோ அதை நோயின்னு பேரை வச்சு அதை உள்ள வைக்கிறதுக்கு வைத்தியம் பார்த்து வைத்தியம் பார்த்து நிறைய குப்பையான உடம்பு என்ன பண்ணுது மொத்த குப்பைகளை வெளியே தூக்கி வீசுறதுக்காக காய்ச்சல் அப்படிங்கிறத உருவாக்குது ஃபீவர் இஸ் நாட் எ டிசீஸ் காய்ச்சல் என்பது நோய் கிடையாது காய்ச்சலை நோய் என்று சொன்னால் அவர் டாக்டரே கிடையாது அவருக்கு உடம்பு பற்றி ஒன்றுமே தெருலே அர்த்தம் இங்கே பாருங்கள் இந்த நான் சொல்லலை ஜெர்மன் நாட்டுக்கு இப்போ போங்க காய்ச்சல்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போங்க ஊசியெல்லாம் போட மாட்டாங்க வெரி குட் அப்படின்னு உங்களுக்கு காய்ச்சல் வந்துருக்குன்னு லெட்டர் ஹெட்ல எழுதி கையில் கொடுப்பாங்க நீங்கள் ஹாஸ்ப உங்கள் ஆஃபீஸில் போய் லீவ் எடுத்துகிட்டு வீட்டில் போய் படுக்கணும் ஜெர்மன் நாட்டில் யாராவது காய்ச்சல்னு சொல்லி டாக்டரை ஊசி போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணிங்கன்னா போலீஸுக்கு ஃபோன் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க டாக்டர் தொழிலுக்கு துரோகம் பண்ணுறாருன்னு ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஜெர்மன் நாட்டு அலோபதி மருத்துவம் ஜெர்மன் லாங்குவேஜில் கற்றுருக்குறாங்க அது கரெக்டாக இருக்குது நான் அலோபதி மருத்துவத்தை தவறு சொல்லவில்லை ஜெர்மன் நாட்டில் இன்று இருக்கும் உடனே இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் போய் பார்த்து எடுத்து எடுத்து வச்சிருக்கிற அலோபதி மருத்துவ பற்றி என்கிட்ட பேசாதீங்க இன்னைக்கு இல்லை இன்னொரு அஞ்சு வருஷம் முன்னால் இருந்த தெளிவான ஒரு வைத்தியம் அங்கே வந்து தெளிவாக இருக்குது அப்போ ஜெர்மன் லாங்குவேஜில் படிச்சுற அலோபதி வருத்தம் ஒழுங்காக இருக்குது இங்கிலீஷ் லாங்குவேஜில் தப்பாக இருக்குது இதுதாங்க நான் சொல்ல வரேன் ஆங்கிலத்தில் படித்த அனைத்து டாக்டர்களும் அனைத்து குழந்தைகளும் தப்பான வைத்தியமும் தப்பான தான் வாழ்வார்கள் தாய்மொழியில் படிக்கும் குழந்தைகளே சிறந்தவர்கள் இதுதாங்க நான் சொல்ல வரோம் நான் ஒன்றும் அலோபதி மருத்துவத்துக்கு எதிரானவன் கிடையாது அலோபதி யாரு டாக்டர் யார் நம்ம வீட்டிலேருந்து போன அண்ணன் தம்பி மாமா மச்சான் தானே இவங்க மேலே கோவம் கிடையாது சிலபஸே தப்பு படிப்பே தப்பு சொல்கிறதுக்கு தில்லு வேணுங்க முதல்ல பல பேர் யூடியூப்ல அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு இருக்கீங்க ஒரு விஷயத்தை சொல்கிறான் கேன்சர் யூஸ் குணமாகும் அப்படின்னா ஓ அப்படியான்னு சொல்லி அது என்னென்னு முதல்ல வந்து கற்றுக்குங்க பாருங்கள் கேளுங்க எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அது தப்பாக இருந்து அதுக்கப்புறம் தான் கமேண்ட் கொடுக்கணும் சொல்லி முடிச்சவொடனியோ உங்களுக்கு குணப்படுத்த முடியலங்கிறக்காக குணப்படுத்த முடியும்னு சொல்கிற ஒருத்தன லூஸுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் எனவே இப்படி பல கழிவுகள் உடம்புல இருக்குங்க இந்த கழிவுகள் எல்லாம் வெளியே வரணுன்னா ஃபீவர் அப்படிங்கிற ஒன்றை உடம்பு உருவாக்கணும் அப்போது ஃபீவர் காய்ச்சல் அப்படின்னாவே நல்லதுங்க காய்ச்சல் கெட்டது கிடையாது அந்த காய்ச்சல் என்ன பண்ணுதுன்னா உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுது உண்மையிலேயே காய்ச்சலுக்கு மூணு காரணங்க காரணம் ஒன்று உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுது காரணம் ரெண்டு நோய்கிருமிகளை கொலை செய்யுது காரணம் மூணு உடம்புல நோய் வந்தால் அதை குணப்படுத்துது இது மூணு ஏன் வருது அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் வரணும்னா அதுக்கு மூன்று காரணம் கழிவுகள் அதிகமானால் அதை வெளியே தூக்கி வீசுறதுக்கு காய்ச்சல் வரும் நல்லது நோய் கிருமிகள் உடம்புக்குள்ளே பூந்துருச்சுன்னா அதை கொலை செய்வதற்கு காய்ச்சல் வரும் நல்லது உடம்புல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் உறுப்புக்கு அந்த உறுப்பை சரி பண்ணுறக்கு வரும் நல்லது அப்போது அடிப்படையில் காய்ச்சல் நல்லது காய்ச்சலை என்று சொன்னால் அவர் டாக்டர்மல்ல அவருக்கு வைத்தியமே தெரியாதுன்னு அர்த்தங்க கிருமி தத்துவமே தப்புங்க இப்படி கிருமி சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி ஒருத்தர் செஞ்சு நோய்கிருமி சம்மந்தமாக மருந்து மாத்திரை கம்பெனி சம்மந்தமாக ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி இப்போ இருக்கிற எல்லா சிஸ்டமும் தப்பாக இருக்குங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஆராய்ச்சி முடிவை வெளியே விடுவதற்கு தயாராக இருந்த ப்ளட் ஸ்ட்ரீட் என்ற ஒரு அமெரிக்க விஞ்ஞானியை சமீப காலமாக அவரை கொலை பண்ணி கடலில் போட்டாங்க நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் தெரியும் நோய்கிருமியால் ஒரு நோய் வரதில்லைங்க அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த நோய் கிருமின்னு என்னென்னா இப்போ கிருமினால தான் நோய் வருதுன்னு சொல்கிறாங்க அப்போது பாலை நம்ம புற ஊற்றி தயிராக மாற்றுறோம் தயிருங்கிறது என்ன கோடிக்கணக்கான கிருமிகள் இனிமேல் தயிர் சாப்பிடாதீங்க ஆமாங்க கிருமிகள்ங்க இனிமேல் அதான் கவர்மெண்டில் சுகாதாரத்துறையில் வீட்டுக்கு வந்து தயிர் இருந்தால் இனிமேல் தூக்கிட்டு போயிடுவாங்க கிருமி இருக்குன்னு அடுத்தது அடுத்தது இட்லி தோசை மாவு அரைக்கிறீங்க அதை உடனே இட்லி தோசை ஓற்ற முடியுதா வெயிட் பண்ணணும் எதுக்கு அது புளிக்கணும் ஏன் புளிக்கணும் தான் கிருமி வரும் அப்போ கிருமி நல்லதாக கெட்டதா இங்கே பாருங்கள் கோடிக்கணக்கான கிருமிகளில் ஒரு கிருமி தான் கெட்டது ஆனால் இந்த டிவி இன்டர்நெட்டு விக்கிபீடியா இந்த சுகாதாரத்துறை இந்த மினிஸ்ட்ரி இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா மருந்து அப்படி கம்பெனிலாம் சேர்ந்துட்டு கிருமிகளே தப்புங்கிறத நமக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க கிருமி நல்லது ஒரு மனிதனுடைய உடம்புல கோடிக்கணக்கான கிருமி இருக்கணும் இருந்தால் தான் உசுர் வாழ முடியும் எல்லா கிருமியும் குழப்பம்ட்டு செத்தே போயிடுவேங்க ஸோ புரிஞ்சுக்குங்க அதாவது இந்த கிருமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள தவறு தான் இப்போ எல்லாத்துக்கான பயம் இதுவருங்க எப்பெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே நோய் கிருமி போகுதோ அப்போ நம்ம உடம்பு ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெமரிங்கிற நான்கு விதமான வேலையை செய்யுதுங்க ஹெல்பர்னால் என்ன ஒரு கிருமி உள்ளே போனோம்ன்னே அதாவது நல்ல கிருமியாக இருந்தால் விட்டுரும் கெட்ட கிருமியாக இருந்துச்சுன்னா சளியை உற்பத்தி பண்ணி அந்த கிருமியை லாக் பண்ணி வெளியே தூக்கி வீசிடும் அதனால தான் தும்மல் வந்தால் தும்புங்க சளி வந்தால் செந்துங்க மூக்குழுனா செந்துங்க வாந்தி வந்தால் எடுங்க வயித்தால் வந்தால் போகுங்கன்னு சொல்கிறேன் இதெல்லாம் செய்கிற ஒருத்தருக்கு கிருமியால் அட்டாக் ஆகவே ஆகாது அப்படி ஆனாலும் ரெண்டு நாள் படுத்திருந்தால் மருந்து இல்லாமல் சரி ஆயிடும் இப்படி கழிவு அதாவது உடம்பு கழிவுகளை வெளியே தூக்கி வீசும் பொழுது அதை நோயென்று பெயர் வைத்து அதற்கு வைத்தியம் பார்த்த எல்லாத்துக்கும் தான் ஹெவியாக காய்ச்சல் வருது அதனால தான் பாதிப்பு ஏற்படுது அடிப்படையே தப்பு எல்லாத்தையும் தப்பு பண்ண வச்சு எல்லாத்துக்கும் போய் உடம்புல வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பாதிப்பு வருது பாதிப்பு வருதுன்னா அந்த பாதிக்கு காரணமே இப்போ இருக்கிற வைத்தியம்தான் அதாவது முதல்ல சளி வந்து வெளியேற்றும் இதுக்கு பேர் ஹெல்பர்னு பேர் அதுக்கப்புறம் கில்லர் அப்படிங்கிற மருந்து சப்ளை ஆகும் நோக்கியுமே கொலை செஞ்சிடும் அதுக்கப்புறம் அந்த கில்லரை கொலை செய்கிறதுக்கு சப்ரஸர் அப்படிங்கிற ஒரு மருந்து சப்ளை ஆகும் இந்த கதையை இந்த ஸ்டோரியை எல்லா செல்லுக்குள்ளேயும் எழுதி வைக்கிறதுக்கு பேர் தான் மெமரி அப்படின்னு பேருங்க இதுதாங்க எம்பிபிஎஸ் சிலபஸ்ஸு அதாவதுங்க நான் பேசுகிறது சயின்ஸு ஆனால் சயின்ஸை லேசாக மாற்றி வச்சு மருந்து மாத்திரை கம்பெனிகள் ஊரை ஏமாற்றி தலையில் எரித்து பொதுமக்களை பாடாய் பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது இதற்கு சுகாதாரத்துறையும் மினிஸ்டர்களும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அதாவது எப்பெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே நோய்க்கிரியும் போகுதோ ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெம்மரிங்கிற நான்கு விதம் மேலே செய்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தாங்க காய்ச்சல் அதாவது தடுப்பூசி இருக்கு இல்லையா போலியோ சொட்டு மருந்து போட்டு வரீங்கள்ல அதில் என்ன தான் இருக்குது கிருமி கிருமின்னு ஊரெல்லாம் பயமூர்த்தி டிவியெல்லாம் பேசிகிட்டு இருக்குது ஆனால் போலியோ சொட்டு மருந்தில் கிருமி தான் அனுப்புவாங்களாமா இவருங்க போலியோ சொட்டு மருந்து தடுப்பூசி கலரா தடுப்பூசி சிக்கன் குனியா அம்மை தடுப்பூசி இதில் எதுவுமே மருந்து மாத்திரையே கிடையாதுங்க எல்லாமே கிருமி தாங்க கிருமி போடுவாங்களாமா கிருமி போட்டுட்டு தடுப்பூசின்னு சொல்லுவாங்களாமா ஆனால் கொசு மூலிமா கிருமி வருது நோய் வருதுன்னு சொல்லுவாங்களாமா முரண்பாடாக இருக்குங்க நம்மளை வந்து சக்கரையே சாப்பிடாதீங்க நோய் வரும்னு சொல்லுவாங்களாமா அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போனால் ஏழு பாட்டில் குளுக்கோஸ் டப்பா இருக்குவாங்களாமா சக்கர அது உப்பே சாப்பிடாதீங்க பிப் பேருன்னு சொல்லுவாங்களாமா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம்னா குளுக்கோஸ் அது உப்பு டப்பா சோடியம் குளோரைடு அதை மாட்டி கிடப்பாங்க நமக்கு ரத்தத்தை பொழுது ரத்ததானம் மண்ணுங்க ரத்தன மண்ணுங்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லி ரத்தம் பிடுங்கிட்டே இருப்பாங்க பிடுங்கிட்டு ஒரு ஃப்ரூட்டி கொடுத்து போவாங்க ஊரீரு அப்படிம்பாங்க நமக்கே கம்மியாக இருந்தால் இருக்கீங்க மாத்திரை சாப்பிடுங்க என்னங்க இப்படி உடம்பு வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க நிறைய முரண்பாடு இருக்குங்க இங்கே பாருங்க இப்ப பாருங்க அது என்ன சொல்ல வரேன்னா ஒரு நோய் கிருமியில் உடம்புக்குள்ளே வந்தோடனே நம்ம உடம்புக்கு எப்போ பாதிப்பு ஏற்பட்டுருச்சோ நம்ம உடம்பு என்னமோனா உடனே போர்க்கால நடவடிக்கையாக காய்ச்சலை உருவாக்கும் காய்ச்சல் உருவாக்கிருச்சுன்னா உடம்பு மூணு வேலையை தான் செய்யும் எல்லா குப்பையும் வெளியேற்றும் எல்லா கிருமியும் கொலை செய்யும் எல்லா உறுப்பையும் புதுசாக மாற்றும் இதாங்க அம்மை அதனால தான் அம்மா வரும்போது ஹாஸ்பிட்டல் போகாத வீட்டில் படுத்துருன்னு சொன்னாங்க எந்த காய்ச்சல் வந்தாலும் அம்மா வர மாதிரி நினச்சிட்டு வீட்டில் படுத்துருந்தால் ஒன்றுமே வராது அதாவது இப்போ ஒருத்தருக்கு சிக்கன் குனியா இன்னொருத்தருக்கு டெங்கு இன்னொருத்தருக்கு காலரா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த நோய் வர்றதுக்கு தான் அந்த கிருமி காரணமே தவிர வந்ததுக்கப்புறம் உடம்புல ஒரே ப்ராசஸுங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்த வியாதி என்னென்னு பூ வச்சு பேர் வச்சு பொட்டு வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு காய்ச்சல் வந்துருச்சா என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத லிஸ்ட்டு போட்டு சொல்கிறேங்க கவனமாக கேளுங்க செய்யுங்க கண்டிப்பாக எந்த ஒரு காய்ச்சலுக்கும் மருந்து மாத்திரை தேவையில்லை ஜெர்மன் நாட்டில் யாருமே காய்ச்சலுக்கு மருந்து மாத்திரை சாப்பிடுவதில்லை ஏனென்றால் அவர்கள் ஜெர்மன் மொழியில் படித்திருக்கிறார்கள் ஆங்கிலத்தில் படித்த அனைவரும் தவறாக வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தாய்மொழி கல்வியை ஆதரிக்கிறேன் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் காய்ச்சல் அதாவது எந்த காய்ச்சலாக இருக்கட்டும் அது டெங்குக்கு மட்டும் இல்லை எந்த காய்ச்சல் வந்தாலும் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன் செய்யுங்க கண்டிப்பாக இல்லாமல் காய்ச்சலை குணப்படுத்த முடியும் காய்ச்சல் வந்தால் என்ன செய்யணும் இது டெங்குக்கு மட்டும் இல்லைங்க எந்த காய்ச்சல் வந்தாலும் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க முதல்ல லீவை போட்டு நாலு நாள் படுங்க இந்த மெடிக்கல் லீவு மெடிக்கல் லீவுன்னு வச்சுருக்காங்கல்ல எதுக்கு சொந்தக்காரங்க ஊருக்கு வரும் பொழுது ஊரை சுற்றி காமிக்கிறதுக்கு பொய்ஸ் லீவ் எடுக்கிறக்கா கிடையாது படுக்கிறதுக்கு தான் பல பேர் இந்த பொய் எம்சி வாங்கிட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு லீவ் போட்டிங்க இல்லையா அந்த பாவத்துக்கு தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது முதல் ரெஸ்ட் எடுக்கணும் டிவி ஆஃப் பண்ணணும் செல்ஃபோனை தூரமாக வைக்கணும் காத்தோட்டமான இடத்துல படுக்கணும் வடக்க தலை வச்சு படுக்கணும் ஃபோம் பெட்டில் படுக்கக்கூடாது பாயில் கோரப்பாயில் படுக்கணும் இல்லைன்னா இலவ பஞ்சில் படுக்கணும் இல்லை பருத்தி பஞ்சில் படுக்கணும் இந்த ஃபோமுன்னு ரெக்சினு நைனான் இதெல்லாம் படுக்கக்கூடாது படுத்து பேசாமல் ரெஸ்ட் எடுக்கணும் கண்ணை மூடி உடம்புக்கிட்ட பேசணும் உடம்புகிட்ட யாருமே பேசுகிறதே இல்லைங்க உடம்புக்கிட்ட பேசி பாருங்கள் தன்னைத்தானே குணப்படுத்தணும் பெஸாமப்படுத்திருக்கணும் தாகம் எடுத்தால் பச்சை தண்ணியும் குடிக்கக்கூடாது கொதிக்க வச்சும் குடிக்கக்கூடாது லேசாக சூடு பண்ணி குடிக்கிற சூடில் குடிக்கணும் பசி எடுத்தால் கஞ்சி சாப்பிட்லாம் இதுதான் ரூல்ஸ் பெஸாம படுத்துகிட்டே இருக்கணும் உடம்பை நம்பணும் இந்த டிவியை பார்த்துட்டு நமக்கு அது இருக்குமா இது இருக்குமா அப்படின்னு நினைக்கூடாது யாரெல்லாம் பயப்படுறீங்களோ என் பக்கத்தில் வராதிங்க போங்க அவங்க கொடுக்குற மருந்து மாத்திரை சாப்பிட்டு அவங்க பின்னால் கொசு பின்னால் சுற்றிட்டுருக்கேங்க யாருக்கு தில்லு இருக்கோ தைரியம் இருக்கோ உண்மையை நம்புறீங்களோ இயற்கை ஏற்கனவே வாழ்னு ஆசைப்பட்றீங்களோ இரவனையும் நம்புறீங்களோ வாங்க உண்மையிலே சொல்கிறேங்க சிம்பிளாக குணப்படுத்த முடிகிற நோயை பெருசு பண்ணி ஆர்ப்பாட்டம் ஆடம்பரம் பண்ணி இன்னமும் அமக்களம் பண்ணிட்டுருக்குறாங்க சாதாரணமாக குணப்படுத்த முடியும் பேசாமல் படுங்க ரெஸ்ட் எடுங்க தைரியமாக இருங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் உடம்பு சூடாகும் ஆனால் பரவாயில்ல ஒன்றும் ஆகாது இப்போது உங்கள் நாக்கில் தெர்மாமீட்டர் வச்சு பாருங்க தேர்ட்டி செவன் டிகிரி காட்டும் இமயமலைக்கு போயிருங்க அங்கே வெளியே பதினஞ்சு பத்து டிகிரி மைனஸில் இருக்கும் அங்கேயே தேர்ட்டி செவன் தான் காட்டும் சகரா பாலைவனத்துக்கு போங்க ப்ளஸ் நாற்பது டிகிரி இருக்கும் அங்கேயே தேர்ட்டி செவன் தான் காட்டும் என் உடம்புக்கு அறிவு இல்லையா குளிரான பிரதேசத்துக்கு போகும்பொழுது உடம்புட நாக்கில் டெம்பரேச்சர் கம்மியாகணுமா இல்லையா ஏன் கம்மியாகல ஒழுங்காக மெயின்டைன் பண்ணதா இல்லையா அப்போ சூடான குவைத்துக்கு போனீங்கன்னா அங்கே டெம்பரேச்சர் அதிகமாகுதா இல்லை இல்லை ஒழுங்காத்தான் இருக்கு ஒழுங்கோடு ஒழுங்கா இருக்கிற அந்த உடம்பு திடீர்னு காய்ச்சல் வந்தால் மட்டும் அதிகமாகுது ஏன்னா உடம்புக்கு சூடு தேவைப்படுகிறது எனவே காய்ச்சல் அப்போ சூடு அதிகமாகிறது நல்லது இல்லைங்க ஃபிட்ஸ் வந்துருங்க உசுறு போடுங்க அப்படின்னு பயப்பட்டிங்கன்னா உங்களுக்காக ஐடியா கொடுக்குறேங்க வெள்ளை கலர் பருத்தி துணிங்க தண்ணீர் நினைச்சி லேசாக புழிஞ்சு நெத்தியில் பத்து போடுங்க மூளை பகுதி சூடானாதான் ஃபிரிசு வரும் உயிர் போகும் மூளை பகுதி குளுமையாக இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு காய்ச்சலையில் ஃபிட்ஸ் வராது உசுறு போகாது இதைத்தான் நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சார்கள் நான் சொல்கிறது எல்லாமே நான் கண்டுபிடிச்சதில் இரநூத்தம்பது வருஷமாக இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னால் நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கை தான் நான் இருக்கேன் அடுத்தது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் இது ஒன்று மட்டும் புரிஞ்சுருங்க எந்த டெங்கானுதான் சரியாக போயிடும் முக்கியமான விஷயம் நமது உடம்பில் எந்த வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்கு எந்த மருந்து வேணுமோ அந்த மருந்து எந்த உணவில் இருக்கிறதோ எந்த பழங்களில் இருக்கிறதோ எந்த காய்கறியில் இருக்கிறதோ அந்த உணவு தான் காய்ச்சலப்போ நமக்கு பிடிக்கும் இதாங்க ஸ்டேட்மெண்ட்டு இதாங்க மருந்து அதாவது மாடி சொல்கிறேன் நம்ம உடம்பில் ஒரு வியாதி வந்துடுச்சு அந்த வியாதிக்கு ஒரு மருந்து வேணும் அந்த மருந்து எந்த உணவில் எந்த காய்கறியில் எந்த பழங்கள் இருக்குதுன்னு நம்ம நாக்குக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் நாக்குக்கு பிடிச்ச உணவு மட்டும் சாப்பிடுங்க பிடிக்காட்டி சாப்பிடாதீங்க இந்த காய்ச்சல் வந்தோடனே அவங்கள சுற்றி ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி பண்ணு பூஸ்ட் பட்டர் எல்லாம் வச்சிருப்பாங்க எல்லாமே சாப்பிட்றதுக்கு இல்லை சும்மா பார்க்குறக்கு படுத்துகிட்டே இருக்கணும் திடீர்னு ஆப்பிளை பார்த்தா சாப்பிடணுன்னு தோணும் ஒரு வாய் எடுத்து கடிக்கணும் வாக்குக்கு பிடிச்சா மட்டும்தான் கடிக்கணும் கசப்பா இருக்கு இல்லையா ஏன் கசப்பாக இருக்குன்னா எதையுமே சாப்பிடாத பிடிச்சதை மட்டும் குடுன்னு அர்த்தம் அப்போ டெய்லியுமே பிடிச்சதை மட்டும் சாப்பிட்டே இருந்தால் ஒரு மனுஷனுக்கு காய்ச்சலே வராதுங்க உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்கும் அதாவது இங்கே பாருங்க இப்படி காய்ச்சல் வந்து படுத்துருக்கணும் அப்போ வந்து ஏதாவது நமக்கு தோணும் இட்லி சாப்பிட்ணுன்னு தோணும் நீங்கள் சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை சாப்பிடுங்க ஆனால் அதை இட்லி எடுத்து வாயில் வைங்க பிடிச்சா சாப்பிடுங்க பிடிக்காட்டி சாப்பிடாதீங்க அதாவது நம்ம உடம்புக்கு எந்த மருந்து வேணும்னு உடம்புக்கு மட்டும்தாங்க தெரியும் உலகத்தில் எந்த சயின்டிஸ்ட்டுக்கும் தெரியாதுங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் யாருக்காவது ஆப்பிள் பிடிக்குமா எங்கள் வீட்டுக்கு வாங்க மூணு நேரம் ஆப்பிள் மட்டும்தான் கொடுப்பேன் வேறு எந்த உணவும் தரமாட்டேன் அப்போ என்னாகும் ஒரு மூணு நாள் தொடர்ந்து சாப்பிடுவீங்க நாலாவது நாள் பசிக்குதுன்னு கேட்குறீங்க ஆப்பிள் கொண்டு வரேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை ஆப்பிள்னு சொல்லுவீங்க முதல் நாள் பிடித்த ஆப்பிள் இப்போ ஏன் பிடிக்காம போச்சு ஏன்னா அவங்க உடம்புல நோய் இருந்திருக்கிறது அந்த நோய்க்கு ஒரு மருந்து தேவைப்பட்டிருக்கிறது அந்த மருந்து ஆப்பிளில் இருந்திருக்கிறது எனவே உங்களுக்கு பிடித்திருக்கிறது மூணு நாள் தொடர்ந்து சாப்பிட்டோம்னா வியாதி குணமாயிடுச்சு எனவே பிடிக்கவில்லை சிம்பிள் உங்கள் உடம்புல புரோட்டீன் தான் அந்த நோய் கிருமியை கொலை பண்ண முடியலனா உங்களுக்கு பருப்பு சாப்பாடு பிடிக்கும் பரும்பு சாம்பார் பிடிக்கும் சாப்பிடுங்க உங்கள் உடம்புல கால்சியம் குறைபாடு இருக்கிறனால தான் அந்த நோயை கிருமியை கொலை பண்ணுறதுக்கு உடம்புக்கு தெம்பு இல்லை அப்படின்னா தயிர் சாப்பாடு பிடிக்கும் சாப்பிட்டா சரியாக போயிடும் உங்களுக்கு கார்போஹைட்ரேட் குறைவாக இருந்ததுன்னா தோசை பிடிக்கும் இட்லி பிடிக்கும் புரிஞ்சுக்குங்க ரொம்ப சிம்பிள் இந்த ஒரு ரகசியம் தெரிஞ்சால் போதுங்க உலகத்தில் எல்லா வியாதியும் குணப்படுத்திடலாங்க இப்படி படுத்து அமைதியாக படுத்து எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் கண்டிப்பாக எல்லா டெங்கு காய்ச்சலையும் சரி பண்ண முடியும் தேவைப்பட்டால் அலோபதி அல்லாத ஹோமியோபதி சித்து ஆயுர்வேத யுனானி போன்ற மற்ற மருத்துவங்களை சேர்த்துக்கொள்ளுங்கள் அலோபதி மட்டுமே ஆப்போசிட்டாக சப்ரஸ் செய்கிறது மற்ற எல்லா மருத்துவங்களும் சப்போர்ட் செய்கிறது எனவே தான் அனைத்து மருத்துவத்தையும் இந்த அலோபதி கம்பெனி மருந்து மாத்திரோட முதலாளிகள் மொத்தமாக முடித்து விட்டார்கள் என்னை போன்ற நல்ல வைத்தியர்களை செக்ஸ சாமியார் என்றும் போலி டாக்டர் என்றும் இவரால் பாதிக்கப்பட்டார் என்றும் டிவி மீடியாவும் எப்பொழுதுமே தப்பாக பேசி 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 ஒரு வழி பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் நான் தான் ரொம்ப வருஷமா தனி ஒரு ஆளாக உட்கார்ந்து போராடி இத்தனை பேர்த்தை சமாளிச்சுட்டு இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறேன் இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் எனவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நம்ம இந்த உலகத்தை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால் அனைவரும் சேர்ந்து சப்போர்ட் செஞ்சால் மட்டும்தான் இந்த நல்ல விஷயத்தை உலக மக்களுக்கு கொண்டு போக முடியும் எனவே டெங்கு என்பது ஒரு பயப்பட வேண்டிய ஒரு நோயும் கிடையாது அது முதல்ல நோயே கிடையாது அதை கண்டிப்பாக மருந்து மாத்திரை இல்லாமல் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும் நண்பர்களே என் பேர் ஹீலர் பாஸ்கர் நான் கடந்த பத்து வருஷமாக இது சம்மந்தமாக நிறையா பேசிகிட்டு இருக்கேன் இப்போது டெங்குன்னு எல்லாரும் டெங்கு பற்றி பேசுங்க பேசுங்கன்னு சொன்னாங்களே அப்படிங்கிறக்காக ஒரு சிறிய ஆடியோவை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன் ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க எனக்கு இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணும்பொழுது எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லை ஏன்னா எனக்கு நிறைய டைம் வேணும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க இல்லைங்களே எந்த வியாதியாக இருந்தாலும் எந்த நோயாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் என்ன ஏஜாக இருந்தாலும் எங்கிட்ட ஒரே ஒரு சிகிச்சைங்க இதுக்கு பேர் செவி வழி தொடு சிகிச்சைன்னு பேர் அனாட்டமிக் தெரப்பின்னு பேர் நான் கோயம்புத்தூரில் கோவைப்புதூரில் மாதம் மாதம் அஞ்சு நாள் வகுப்பு நடத்துகிறேங்க ஃபைவ் டேஸ் ரெசிடென்சியல் கிளாஸ் ஒவ்வொரு மாதம் வேறு வேறு டேட்டு அந்த டேட்டில் இன்டர்நேஷ்னல் லெவலில் பல நாடுகள்லேருந்து நூறுலேருந்து இரநூறு பேர் வருவாங்க அங்கேயே சாப்பிட்றது தங்குறது எல்லாமே அங்கேயே எல்லா இடம் இருக்குது இவருங்க அஞ்சு நாளும் நான் தான் பேசுவேன் வீடியோ எல்லாம் கிடையாது ரெண்டு நேரம் பேசுவேன் ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு இந்த அஞ்சு நாளும் என்ன பேசுவேன்னு கேட்டிங்கன்னா அங்கே இரநூறு பேர் வருவாங்க இல்லையா அவங்ககிட்ட என்ன வியாதியெல்லாம் கேட்க மாட்டேங்க கேட்குறதுக்குலாம் டைம் இல்லை இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு பிளட் டெஸ்ட்லாம் பார்க்கவும் மாட்டேன் எனக்கு பார்க்கவும் தெரியாது தேவையும் இல்லை எல்லாரும் வந்து உட்காருவாங்க ஸ்டேஜில் மைக்கு பிடிச்சி உட்காருவாங்க உட்காந்துட்டு என்ன பண்ணுவேன் முதல் ரெண்டு நாள் மெதுவாக ஆரம்பிப்பேன் உடம்புனா என்ன என்ன ரத்தம்னா என்ன ரத்தத்தில் என்னமெல்லாம் பொருள் இருக்குது இந்த சுகர் பிபி ஆஸ்மா தைராய்டு கேன்சர் ஆயிடுச்சு மூட்டு வலி முழங்கல் வலி கருப்பையில் கட்டி கிட்னி கல்லு ஸ்கின் டிசி சொரியாசி செக்சிமா டான்சில் தைராய்டு எல்லா வியாதிகளும் ஏன் வருது பொழுது உடம்பு என்ன நடக்குது மருந்து மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகும் மருந்து மாத்திரை சாப்பிட்டா ஏன் குணமாகாது அலோபதி சிலபஸ்லாம் என்ன இதை உருவாக்கினது மாத்திரை கம்பெனியோட நோக்கம் என்ன இந்த டாக்டர்கள்லாம் யாரு அவங்க நம்ம வீட்டிலேருந்து இருந்து போன மாமா அண்ணன் தம்பி தான் ஆனால் அந்த விஷயத்தை படிச்சுட்டு அவங்களுக்கும் தெரியாம நமக்கு விஷத்தை கொடுத்துட்டு இதுலேருந்து இதிலிருந்து நம்மளை காப்பாற்றணும்னு எல்லாம் பேசி முடிச்சு கடைசியா எல்லா வியாதிகளுக்கும் நாலாயிரத்தி நானூற்றி வியாதிகளுக்கும் ஒரு மருந்து ஒரு மாத்திரை இல்லாமல் நமக்கு நாமே எப்படி குணப்படுத்துறதுன்னு சொல்லி கொடுக்கறக்கு ரெண்டு நாள் ஆகுங்க அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் தாங்க எங்கள் பத்து மணி நேரம் யார் செலவு பண்ணுறீங்களோ இனிமேல் எந்த நோயை பற்றியும் உங்களுக்கு கேள்வியே இருக்காதுங்க ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வீடியோவெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க எனக்கே என்னை பற்றி ஒன்றும் தெரியாது உங்களுக்கு எப்படி தெரியும் ஸோ முதல் ரெண்டு நாள் அந்த கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய படித்தவங்க வருவாங்க சயின்டிஸ்ட் வருவாங்க அரசியல்வாதி வருவாங்க டாக்டர்ஸ்கள் எம்பிபிஎஸ் படித்து டாக்டர்ஸ்கெலாம் நல்ல டாக்டர்லாம் வருவாங்க ஆமாங்க ரொம்ப நல்ல டாக்டர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் நாங்கள் சப்போர்ட் பண்ணிருக்காங்க இப்படி ரெண்டு நாள் இல்லைங்க எல்லா வியாதிகளும் ஏன் வருது அதை மருந்து இல்லாமல் எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க மூணாவது நாள் மனசில் டென்ஷன் கோபம் பயம் கவலை வஞ்சம் கடுப்பெல்லாம் ஏன் வருது அந்த மனசை நிம்மதியை எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுப்போங்க கான்சியஸு சப்கான்சியஸ் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் எப்படி வேலை செய்யுது குறி சொல்கிறது ஆவிலோடு பேசுகிறதுன்னு வெறும் மனசை பற்றி மட்டுமே ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவேங்க அக்கு வேறு ஆணி மனசை பற்றி பேசி முடிச்சுடுவங்க நாலாவது நாள் ஐம்பது டாபிக் பேசுவேங்க கர்மயோகம் கிரியாயோகம் பக்தி யோகம் முக்தி கணவன் மணிவி சைக்காலஜி கல்வி எந்த மொழியில் இருக்கணும் எஜுகேஷன் என்ன தமிழ்நாட்டு எஜுகேஷன் எப்படி இருக்குது ஜெர்மனில் எப்படி இருக்குது பின்லாண்டில் எப்படி இருக்குது இங்கிலீஷ் மீடியம் படிக்கலாமா வேண்டாமா இப்படின்னு எஜுகேஷனை பற்றி நிறைய பேசுவாங்க அப்புறம் சமையல் வடித்தா எப்படி வடிக்காட்டி எப்படி பாலிஷ் பண்ண அரிசி என்னென்ன புழுங்கு புழுங்கரிசி பச்சரிசி இது மாதிரி எல்லா பொருளை பற்றியும் சமையலை பற்றி விவசாயத்தை பற்றி ஒவ்வொரு பொருளும் எண்ணெய் எப்படி தயாரிக்கிறாங்க தைலம் எப்படி தயாரிக்கிறது சோப் எப்படி தயாரிக்கிறதுன்னு இந்த மேனுஃபேக்சரிங்காக மெட்டீரியல் எல்லாம் சொல்லி கொடுத்து கடைசியில் சட்டம்னா என்ன அரசியல்னு என்ன என்ன கணவன் மனைவி சைக்காலஜி என்ன தாம்பத்தியம் என்ன என்ன யோகா மூச்சு பயிற்சி தியானம் அப்படின்னு கண்ணு கழுவுறது மூக்கழுவுறது இனிமா கொடுக்கறது வாழை இலை குளியல் மண் குளியல் மௌனம் விரதம் கரும் கவச தியானம் அகவழி தியானம் குருதர்சன் தியானம் ஜோதி திராட்டகம் விபாசனா மெடிடேஷன் வாசி யோகம் அனுலோமா வில்லோமா எக்ஸசைஸ் யோகான்னு எல்லாமே நாளே நாளில் சொல்லி கொடுத்துங்க அஞ்சாவது நாள் நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லுவேன் இரநூறு கேள்வி காலைல ஆணி வந்தால் மஞ்சள் மருதாணி வச்சு எப்படி சரி பண்ணுறது கிட்னியில் கல் வந்தால் ஒரே நாளில் பீஞ்சு சாப்பிட்டு எப்படி சரி பண்ணுறதுன்னு இரநூறு கேள்விக்கு நானே பதில் சொல்லுவேங்க எனக்கு தெரியும் என்ன கேள்வி கேட்பீங்கன்னு எல்லாம் முடிச்சோன்னே வந்தவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க அஞ்சாவது நாள் எல்லாம் திருப்தியாக வீட்டுக்கு போயிடுவாங்க இப்பருங்க அந்த இரநூறு பேர்த்துக்கும் இரநூறு பிரச்சனை இருக்கும் ஒரு சில பேருக்கு உடம்புல பிரச்சனை இருக்கும் ஒரு சில பேருக்கு மனசில் பிரச்சனை இருக்கும் ஒரு சில பிசினஸ் பிரச்சனை இருக்கும் எதா இருந்தாலும் பரவாயில்லைங்க எங்கிட்ட பேசவே வேண்டாங்க வந்து உட்காந்து போதுங்க ஐந்தே நாளில் ஒரு தனி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அனைத்து மறைக்கப்பட்ட உண்மைகளையும் நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதற்கு ஐந்து நாள் வகுப்பு எனவே நண்பர்களே ஒரே ஒரு முறை அஞ்சு நாள் வகுப்புக்கு கோயம்புத்தூரில் நீங்கள் வந்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுருங்க அதுக்கு புக் பண்ணோம்னா டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் இல்லைங்க என்னால் அஞ்சு நாள் க்ளாஸ்கெல்லாம் வர முடியாதுன்னா அஞ்சு நாள் கிளாஸ் அப்படியே ஷூட்டிங் எடுத்து வீடியோவை வச்சிருக்கிறேங்க பொதுவாக கிளாஸ் நடத்துகிறவங்க வீடியோவெல்லாம் எடுக்க விட மாட்டாங்க கொடுக்கவும் மாட்டாங்க நமக்கு அப்படி இல்லைங்க விஷயம் போய் மக்களுக்கு சேர்ந்தா போதுங்க அந்த வீடியோவை நீங்கள் காப்பி போட்டுக்கலாங்க காப்பி ரேட்ஸ் எல்லாம் கிடையாதுங்க எவ்வளோ வேணும் காப்பி போட்டுக்கலாம் அந்த வீடியோ வேணும்னா வாங்கி வீட்லேயே உட்காந்து பார்த்துக்கலாங்க கிளாஸ்க்கெலாம் வர வேண்டாம் அந்த வீடியோ நைன் சிக்ஸ் டூ நைன் ஜீரோ த்ரீ டூ செவன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா வீட்டுக்கு வீடியோ வரும் நண்பர்களே புரிந்து கொள்ளுங்கள் நான் ரோட்டில் நடக்கும் பொழுது பஸ் ஸ்டாண்டில் எல்லோரும் என்னை பார்த்துட்டு நீங்கள் தாங்க யூடியூப்பில் பேசுகிறவருன்னு கே சொல்கிறாங்க ஆனால் என்னை பற்றி கேட்டால் எந்த ஊருன்னு கேட்குறாங்க ஒன்றுமே புரியலிங்க இந்த வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்த்துட்டு என்னை பற்றி எல்லாத்துக்கும் தெரியுது ஆனால் உண்மையில் என்ன சொல்கிறேனே தெரியலிங்க எனவே தான் தேவையில்லாமல் சில பேர் கமெண்ட்ஸ் அடிச்சுட்டு இருக்கிறாங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பேடு கமெண்ட்ஸ் எல்லாம் யாராவது அடிக்கும் பொழுது எனக்கு எல்லாம் கோபமெல்லாம் வராதுங்க பாவம் ஒன்றுமே புரியாமல் அந்த அன்பு உள்ளங்கள் அந்த மாதிரி பண்ணுது சீக்கிரம் அவங்க வந்து நம்ம கேம்புக்கோ இல்லை வீடியோ பார்த்து புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்க ஏன்னால் ஒவ்வொரு கேம்ப்லையும் வரவங்கள்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க முதல முன்னே திட்டுவாங்க அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுதுன்னு எனவே ஐந்து நாள் வகுப்புக்கு நேரில் வாங்க இல்லை அஞ்சு நாள் வீடியோவை வீட்டில் உட்காந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டெங்கு பற்றி புரிஞ்சுருங்க ஒரே கேள்வி திரும்ப திரும்ப கேட்டுகிட்டு இருக்கிறத அஞ்சு நாள் க்ளாஸை முடியுங்க நேரில் வாங்க இல்லை வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுடும் அமைதி ஆரோக்கியம்னு பத்திரிக்கை நடத்துகிறேங்க மாத இதழ் மூணு வருஷமாக நடந்துகிட்ருக்கு ஒரு விளம்பரமும் யார்ட்டையும் வாங்காமல் அதில் மூணு வருஷமாக புது புது விஷயங்கள் எழுதிட்டுருக்குறேன் தேவைப்பட்டால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் ட்ரிபிள் எயிட் த்ரீ எயிட் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கல்வியை ஒழுங்குபடுத்துவதற்காக பானு ஓம் எஜுகேஷன் இருக்கிறேங்க எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மூன்று நாள் இலவசமாக சைலண்ட் நிகழ்ச்சி கோயம்புத்தூர் நடக்குது யார் வேணாலும் வரலாம் யோக விபாசனா அடுத்தது ஃபைன் ஆர்ட்ஸ் நடக்குது இப்படி பல்வேறு வகுப்புகள் நடந்துட்டுருக்குங்க எனவே தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் ஒன்று அஞ்சு நாள் கிளாஸுக்கு நேரில் வாங்க இல்லைன்னா வீடியோவை முழுசாக வாங்கி பாருங்கள் இல்லைன்னா நம்ம வெப்சைட்டு டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் அனாட்டமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா வீடியோவும் எல்லா ஆடியோவும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி மலாய் உருது சைனீஸ் இங்கிலீஷ் போன்ற ஒன்பது மொழிகளில் இலவசமாக நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் வெப்சைட்டுக்கும் போக முடியாதுன்னா நான் ஒரு இமெயில் ஐடி வச்சுருக்கேங்க ஒன் ஸ்டோன் நயன் மேங்கோ அட் ஜிமெயில் டாட் காம் ஓஎன்இ எஸ்டி ஒஎன்னி என்ஐஎன்னி எம்ஏ அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயிலுக்கு ஒரே ஒரு மெயில் அனுப்புங்க சார் அவங்களுடைய எல்லா வீடியோ ஆடியோ புக்கும் இலவசமாக அனுப்புங்கன்னு ஒரு மெயில் அனுப்புங்க எல்லாமே இலவசமாக அவங்க அவங்க மெயிலுக்கு வந்துடுங்க இதை விட என்னங்க செய்யணும் எனவே நண்பர்களே டெங்கு என்பது ஒரு வியாதி கிடையாது எனவே டெங்கை வியாதி என்றும் கொசுவினால் வருது என்று சொல்லும் அனைத்து நல்ல உலகங்களுக்கும் இன்க்ளூடிங் சுகா சுகாதாரத்துறையில் வேலை செய்கிற எல்லாத்துக்கும் எல்லா அலோபதி டாக்டர்களுக்கும் மினிஸ்டர்களுக்கும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன் நான் சொல்லும் பொழுது சில பேர்த்துக்கு கோபம் வரும் இவனோட பெருசாக சொல்கிறான்னு அப்படியெல்லாம் இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன்னா நான் சொல்கிறது தப்பு வரட்டும் ஒரு முறை அந்த க்ளாஸுக்கு வந்து உட்காருங்களேன் என்னை பற்றி யாராவது ஏதாவது கருத்து சொல்கிறதா இருந்தா இல்லை வந்து என்னை பற்றி ஏதாவது டைலாக் சொல்கிறதா இருந்தால் அஞ்சு நாள் கிளாஸுக்கு வராமல் தயவு செய்து பேசாதீர்கள் அப்படி பேசினா அதை நான் காலையில் கூட கொடுத்து கேட்க மாட்டேன் எனவே அனைவரையும் நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஒன்று கிளாஸுக்கு வாங்க இல்லை வீடியோ பாருங்கள் இல்லை புக்கு படிங்க இல்லை ஆடியோ கேளுங்க லைனாக கேளுங்கள் நடுநுடைய கேட்காதீங்க நையனாக கேட்டு முடிச்சோன்னே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுருங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு என் மேல் அன்பு வரும் இன்னும் நிறைய நம்ம தாத்தா பாட்டி விட்டுட்டு போன விஷயங்களை கண்டுபிடிச்சி உலக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தான் எனது நோக்கம் எனவே எட்டு வருஷம் பத்து வருஷம் முன்னால் ஆரம்பித்த அந்த பணி இப்பொழுது மிகவும் சிறப்பாக பல பேர் திருந்திருக்கிறாங்க அது ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டில் முதல் முதல்ல உலகத்திலையே தடுப்பூசி வேண்டான்னு பெற்றோர்கள் போய் சண்டை போட்ட உலகத்தில் ஒரே நாடு தமிழ்நாடு என்பதை நாம் பெருமை கொள்வோம் கண்டிப்பாக இந்த உலகத்தை மாற்ற முடியும் வாருங்கள் ஒன்று சேருவோம் மாற்றுவோம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திப்போம் மரபில் மகிழ்வோம் நன்றி வணக்கம்